கதையோட தொடக்கத்தில் ஒரு விவசாயி லான்ச் வழத்து ஊரில் பாடஞ்ச பங்களாக்க போனார். இந்த பங்களாக்கு லான்ச் பண்ணி போகும்போது அவர் எதுக்கு போகிறான்னு யாருக்குன்னு தெரியல. அவர் போனார். வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளில வந்தார். வெளில வந்து அங்கே அவர் வித்தியாசமாக ஏதோ பண்ணார். அவர் பண்ணிக்கிட்டு சமயத்தில் ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் நின்றான். அந்த மனுஷன் சொன்னான், எதுக்கு என்ன கூப்பிட்ட, என்ன வேணும் உனக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஏதாவது என்கிட்டருந்து வாங்கினா அதுக்கு பதில் ஏதாவது செய்யணும் சொன்னோம். அப்புறம் விவசாயி, அதெல்லாம் சரி, என்ன சீக்கிரம் பணக்காரனாகணும், அதுக்கு நீ என்ன நீ சொல்கிறது என்ன வேணால் செய்கிறேன்னு விவசாயி அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் சாத்தான் திருச்சி இப்போ எனக்கு ஒரு கில் பண்ணுன்னு சொன்ன அப்புறம் ராஜா அதை கண்டுக்காம நான் பணக்காரன் சுயத்துக்கா அப்படி ஒரு மனிதனை ஓட ஓட கொண்டு ஓட ஓட தருத்தி அவரை கில் பண்ணிட்டார். விவசாயி ஒத்தால கொண்டு வந்து திரும்ப அவர் வினோதமாக ஏதோ செஞ்சார். செஞ்ச அப்புறம் மறுபடியும் அந்த கொடிய உருவம் வந்து நின்றுச்சு விவசாயம் முன்னாடி. சரி அடுத்து ரெண்டு கீழ் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுன்னு சொன்ன அப்புறம் நாளைக்கே நீ பணக்காரன்னு சொன்ன அப்புறம் விவசாயி ஒரே நாள் பணக்காரிட்டார். வீட்டு சொன்ன அப்புறம் விவசாயி விக்கி தங்கத்தை பார்த்த கூட தங்கத்திட்டு சட்டை போட்டிருந்தார். அவ்வளோ பணக்கான முன்னாடி விவசாயி யாரை கொண்டாலும் கவலை இல்லாமல் சரி சட்டமே அவர் தான், அவ்வளோ பணக்காரனாக இருந்தார். மாலையே அவருக்கு தான் சொந்தமாச்சு. அப்படி வாழ்ந்துக்கிட்ட சமயத்தில் ஆனால் ராஜா ஒரு விஷயம் தவறினார். ராஜா சொன்ன வாக்கு காப்பாற்றவே இல்லை. அந்த சாத்தான் சொன்னமணிக்கு ராஜா எந்த விஷயமும் செய்யாதனால சாத்தான் கோபம் அடைஞ்சிச்சு. விவசாயி நான் சொன்னதை நீ எதுவுமே செய்யலை, அதனால் நான் உன்னோட உயிருக்குள்ளான ரெண்டு பேரை நானும் கொள்றேன், என் கையால் உன் மனைவியும் குழந்தையும் கொள்றேன் சொன்னப்புறம் ராஜாவோட பொண்ணு விவசாயி தேடி போய் அணு அணுவாக கொள்ளச்சு. ராஜா பொண்ணு வழியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த சாத்தான் போய் ராஜாவோட மனைவியை கொண்டுருச்சு. கொன்ன அப்புறம் விவசாயி இது மட்டும் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலேயும் ஒன்றுமே உன்னோட பொண்ணை கொண்ட மணிக்கு உன்னோட மனைவியை நான் கொள்றேன்னு சொல்லி சாத்தான் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லிச்சு. சொன்ன அப்புறம் சொன்ன மணிக்கு போய் ராஜாவோட மனைவி தேடி கண்டுபிடிச்சு கொன்றுச்சு. கொன்ன அப்புறம் விவசாயி இதுக்கப்புறம் வரம் கேட்டு வந்தால் வரம் மட்டும் வாங்கக்கூடாது, சாப்பிட்டு சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷம் சொல்லியிருந்தது. அடுத்தடுத்து விவசாயி உன் கணக்கும் என் கணக்கும் முடிஞ்சதோட அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுச்சு சாத்தான். அது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விவசாயி ஓ கோமாயி சாத்தான் மேல ரொம்ப ஆக்ரோஷமானார். விவசாயி ஆக்ரோஷமான அப்புறம் சாத்தான் கிட்ட போய் மறுபடியும் போய் கேட்டார். சாத்தான் கூப்பிட்டாரு. சாத்தான் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு சாத்தான் மறுபடியும் வந்துச்சு. விவசாயி ரொம்ப கோபமாக இருந்துச்சு தாரு. ஆனால் ஒரு விஷயம் சாத்தான் விவசாயி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சாத்தான் சுவிச்சு உன் கணக்கு என் கணக்கு தீந்துச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை, போ நீ பணக்கான நீ சொன்னமணிக்கு செஞ்சுட்ட, நீ சொன்னமணிக்கு செய்யணாதே கொன்னு சொல்லி சாத்தான் ஜாலியாக பேசுச்சு. அது கேட்ட விவசாயி ரொம்ப மனசு உடஞ்சி, என்கிட்ட இலக்கு எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத விவசாயியாக அவர் நினச்சிக்கிட்டார். நினச்சிக்கிட்டு விவசாயி பின்னாடி போய் மொட்டை மாடி ஏறி சாகலான்னு போனார். மேலே ஏறினார், போய் சாக போனார்.
அவர் ஆசைப்பட்டதை அவருக்கு எதிராக வரணும்னு நினச்சி கூட பார்க்கல. போய் சாக காண்டி மாடி வெளியே ஏறினார். எடி ரொம்ப சோகமாக லாஸ்டா மனைவிக்கு ஒரு ஆசை சொல்லிட்டு சாகல் அன்முடிவு பண்ணி ஏறி போய் ஊச்சியில் நிற்கும் போது நின்று கடைசியாக அவங்க மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாகலான்னு போனார். இந்த சார் ஒரு நொடியில் பின்னெல்லாம் சொல்லிக்கிச்சு, விவசாயம் நீ சாக வேண்டிய ஆள் கிடையாது, இந்த சாத்தான் தான் சாகணும்னு சொன்னேன். சத்தம் கேட்டுச்சு, இந்த சத்தம் யார் சொன்னது, இந்த சவுண்டு யார் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாட்டு கொண்டு